அனுசரணை பெர்ன் மற்றும் சூரிச் மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள இம்போர்டா ஸ்டேஷன் கரி. அமைச்சரவையில் இடம் பிடித்துள்ள 4 தமிழர்கள் அம்பாறை மாவட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தோல்விக்கு காரணம் பகிரங்கப்படுத்தும் கலையரசன். இன பிரச்சினைக்கான தீர்வுக்கு சர்வஜன வாக்கெடுப்பு. கூட்டமைப்பின் நிலைப்பாடு என்ன? சிவி யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிக்காக 3 பேராசிரியர்கள் பேரவையினால் தெரிவு. வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு மீண்டும் விசா வழங்க மலேசிய நடவடிக்கை. புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் மற்றும் இராஜாங்க அமைச்சர்கள் நேற்றைய தினம் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகை வளாகத்தில் உள்ள மகுள் மடவு மண்டபத்தில் வைத்து பதவியேற்றிருந்தனர். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச முன்னிலையில் குறித்த பதவி பிரமாண நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. இந்நிலையில் தமிழர்கள் இருவருக்கு அமைச்சு பதவிகள் கிடைத்துள்ளதுடன் இரு தமிழர்களுக்கு இராஜாங்க அமைச்சு பதவிகள் கிடைத்துள்ளன. இதன்படி டக்ளஸ் தேவானந்தா கடத்தொழில் அமைச்சராகவும் அலிசப்ரி நீதி அமைச்சராகவும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். அதேவேளை சதாசிவம் வியாளேந்திரன் தபால் சேவைகள் மற்றும் பகுசன ஊடகங்கள் அபிவிருத்தி இராஜாங்க அமைச்சராகவும் ஜீவன் தொண்டமன் தோட்ட வீடமைப்பு மற்றும் சமுதாய உட்கட்டமைப்பு வசதிகள் இராஜாங்க அமைச்சராகவும் பதவி பிரமாணம் செய்துள்ளனர். அம்பாறை மாவட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தோல்விக்கு காரணம் பகிரங்கப்படுத்தும் கலையரசன். கல்முனை பிரதேச செயலகத்தை தரமுயர்த்துவதற்காக கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நடவடிக்கை மேற்கொண்டிருந்ததாக அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தவராசா கலையரசன் சுட்டிக்காட்டியுள்ளார். அம்பாறை மாவட்டத்தில் நாவிதன்வெளி பகுதியில் அவரது அலுவலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த கருத்தினை வெளியிட்டார். கலையரசன் மேலும் கூறுகையில், கல்முனை பிராந்தியத்தில் தமிழ் முஸ்லிம் மக்களின் ஒத்திசைவுடன் தான் கல்முனை தமிழ் பிரதேச செயலகத்தை தரமுயர்த்த முடியும். கல்முனை பிரதேச செயலகத்தை தரமுயர்த்துவதற்காக கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நடவடிக்கை எடுத்திருந்தது. எல்லை விடயங்களில் பல்வேறு பிரச்சனைகள் உள்ளன. இவைகள் பேசி தீர்க்கப்பட வேண்டும். எங்கள் கட்சிக்கு ஜனநாயக போராளிகள் தொண்டர்கள் பல்வேறு வழிகளில் வாக்குகளை பெற்று தந்திருக்கின்றனர். அம்பாறை மாவட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தோல்வியடைந்த மிகச்சில சூழ்ச்சிகளும் மக்களிடையே மேற்கொள்ளப்பட்ட தவறான பிரச்சாரங்களும் காரணமாகும் என்பதை தெரிவிக்க விரும்புகின்றேன். இது தவிர எனக்கு கிடைக்கப்பட்ட இச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எமது மாவட்டத்தின் அபிவிருத்திக்கும் உரிமைக்கும் குரல் கொடுப்பேன் என சுட்டிக்காட்டியுள்ளார். இனப்பிரச்சினைக்கான தீர்வுக்கு சர்வஜன வாக்கெடுப்பு. கூட்டமைப்பின் நிலைப்பாடு என்ன? சிவி இனப்பிரச்சினைக்கான தீர்வுக்கு சர்வஜன வாக்கெடுப்பு குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன நிலைப்பாட்டில் உள்ளது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சிவி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கொள்கை அடிப்படையில் ஒருமித்த நிலைப்பாட்டை கூட்டமைப்பு முன்னிறுத்தினால் அதனுடன் இணைந்து செயற்பட தாம் தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வாரமொரு கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதில் வழங்கியுள்ளார். நீங்கள் கூட்டமைப்புடன் இணைந்து பயணிப்பதற்கு தயார் என்று சொன்னதாக செல்வம் அடைக்கலநாதன் கூறியிருப்பதாக ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறதே, அது உண்மையா என ஊடகவியலாளரினால் கேள்வி கேட்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த விக்னேஸ்வரன், அப்படி நான் எந்த சந்தர்ப்பத்திலும் கூறவில்லை. சில தினங்களுக்கு முன்னர் நான் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் பின்வருமாறுதான் கூறியிருந்தேன். எமது இனத்தின் நன்மை கருதி தெரிவு செய்யப்பட்டுள்ள எமது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையே சிங்கள பௌத்த பேரினவாதத்தை எதிர்கொள்வதற்கு கொள்கை அடிப்படையில் ஒன்றுபட்ட ஒருங்கிணைந்த செயற்பாடுகள் மிகவும் அவசியமாக இருக்கின்றன. இதற்கு ஒத்துழைப்பு வழங்க நானும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியும் தயாராக இருக்கின்றோம் என்று குறிப்பிட்டிருந்தேன். இதன்போது நான் அழுத்தம் திருத்தமாக கொள்கை அடிப்படையில் என்று குறிப்பிட்டிருக்கின்றேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பு தனது கொள்கை என்னவென்று குறிப்பிட வேண்டும். இணைந்த வடக்கு கிழக்கில் சுய நிர்ணய அடிப்படையிலான சமஷ்டி தீர்வு தரப்பட வேண்டும். இல்லையில் இறுதி தீர்வு தொடர்பாக சர்வதேச மேற்பார்வையின்கள் சர்வஜன வாக்கெடுப்பும் அதன் அடிப்படையில் செயற்பாட்டு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும். இங்கு நடந்த இனப்படுகொலை தொடர்பாக சர்வதேச ரீதியான சுயாதீன விசாரணை நடத்தப்பட வேண்டும். இந்த விடயங்களில் இதே சுத்தியுடன் செயற்படும் எந்த கட்சியுடனும் ஒத்துழைத்து செயற்படுவதற்கு தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி தயாராக இருக்கின்றது. சர்வஜன வாக்கெடுப்பு தொடர்பாக தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியுடன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அது பற்றி குறிப்பிட்டிருக்கின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு இது பற்றி தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடாவிட்டாலும் அதில் வெற்றியெட்டிய சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது தேர்தல் பிரச்சாரத்தின் போது இது பற்றி வலியுறுத்தியிருந்தார்கள். ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த விடயங்களில் தனது நிலைப்பாடு என்ன என்பதை முதலில் தெளிவுபடுத்த வேண்டும். தமது செயல்களில் நம்பிக்கை ஏற்படுத்தும் சில நடவடிக்கைகளை செய்ய வேண்டும். அதை செல்வம் முதலில் செய்யட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்.
ஜால் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிக்காக மூன்று பேராசிரியர் பேரவையினால் தெரிவு. ஜாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பதவிக்காக விண்ணப்பித்திருந்த ஆறு பேரில் மதிப்பீட்டுக் குழு மற்றும் பேரவையின் மதிப்பீடுகளின் அடிப்படையில் மூவரின் பெயர்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் ஊடாக ஜனாதிபதிக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. விஞ்ஞான பீடம், தொழில்நுட்ப பீடம் ஆகியவற்றின் முன்னாள் பீடாதிபதியும் கணித புள்ளி விவரவியல் துறையின் முதுநிலை விரிவியாளருமான பேராசிரியர் எஸ் ஸ்ரீ சத்குணராஜாவின் பெயர் முதலாவதாக பெயரிடப்பட்டுள்ளது. உயர் பட்ட படிப்புகள் பீடாதிபதி பேராசிரியர் கும் மிகுந்தன், வணிக முகாமைத்துவ பீடாதிபதி டி வேல் நம்பி ஆகியோரின் பெயர்கள் முறையே இரண்டாவது மூன்றாவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேரவையினால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் துணைவேந்தரும் கணித புள்ளி விவரவியல் துறையின் முதுநிலை விரிவுரையாளருமான பேராசிரியர் இ விக்னேஸ்வரன், மருத்துவ பீடாதிபதி மருத்துவ நிபுணர் எஸ் ரவிராஜ் ஆகிய இருவரும் முறையே நான்காவது ஐந்தாவது இடங்களையும் பெற்றிருந்தனர். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் புதிய சுற்றறிக்கைக்கு அமைவாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிக்காக கடந்த மே மாதம் 15ஆம் தேதி பல்கலைக்கழக பதிவாளரினால் பத்திரிகைகள் மூலமாகவும் விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்தன. அதற்கமைய கிடைக்கப்பட்ட 7 விண்ணப்பங்களில் ஒன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் நா தனேந்திரனுடையது. உரிய முறைப்படி நிரப்பப்படாத காரணத்தினால் அது நிராகரிக்கப்பட்டிருந்தது. முன்னாள் துணைவேந்தரும் கணித புள்ளி விவரவியல் துறையின் முதுநிலை விரிவுரையாளருமான பேராசிரியர் இ விக்னேஸ்வரன், உயர் பட்ட படிப்புகள் பீடாதிபதி பேராசிரியர் கு மிகுந்தன், வணிக முகாமைத்துவ பீடாதிபதி டி வேல் நம்பி, மருத்துவ பீடாதிபதி வைத்திய நிபுணர் எஸ் ரவிராஜ், விஞ்ஞான பீடம், தொழில்நுட்ப பீடம் ஆகியவற்றின் முன்னாள் பீடாதிபதியும் கணித புள்ளி விவரவியல் துறையின் முதுநிலை விரிவுரையாளருமான பேராசிரியர் எஸ் ஸ்ரீ சத்குணராஜா, புள்ளி விவரவியல் துறை பேராசிரியர் சே இளங்குமரன் ஆகியோரின் விண்ணப்பங்கள் மதிப்பீட்டுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டு பேராசிரியர் அபே குணவர்தன தலைமையிலான மதிப்பீட்டுக் குழுவிடம் கையளிக்கப்பட்டிருந்தது. இந்த ஆறு பேரிலிருந்து 5 பேரை தெரிவு செய்வதற்காக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் நியமிக்கப்பட்ட மூவருடன் பல்கலைக்கழக மூதவையை பிரந்தோப்படுத்தும் வகையில் பேரவையினால் முன்மொழியப்பட்ட இருவரையும் கொண்ட மதிப்பீட்டுக் குழு நேற்று காலை கூடியது. இந்த மதிப்பீட்டுக் குழு ஒவ்வொரு விண்ணப்பதாரிகளாலும் தனித்தனியாக குழுவின் முன் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகளையும் மதிப்பீடு செய்த பின்னர் புள்ளி விவரவியல் துறை பேராசிரியர் சே இளங்குமரன் புள்ளிகளின் அடிப்படையில் 6வது இடத்தை பெற்ற நிலையில் ஏனைய 5 பேரின் பெயர்கள் பேரவைக்கு முன்மொழியப்பட்டது. மதிப்பீட்டுக் குழு உறுப்பினர்களால் ஒவ்வொரு விண்ணப்பதாரிகளும் தனித்தனியாக மதிப்பீடு செய்யப்பட்டதைப் போலவே ஒவ்வொரு பேரவை உறுப்பினர்களும் ஒவ்வொரு விண்ணப்பதாரிகளையும் சுற்றறிக்கையின்படி தனித்தனியாக மதிப்பீடு செய்து புள்ளிகளை வழங்கினர். சுயாதீன மதிப்பீட்டுக் குழு உறுப்பினர்களின் தனித்தனி மதிப்பீட்டு புள்ளிகள், பேரவை உறுப்பினர்களின் தனித்தனி மதிப்பீட்டு புள்ளிகள் ஆகியவற்றின் அடிப்படையில் முதல் 3 இடங்களையும் பெறும் திறமை பட்டியல் பல்கலைக்கழக பேரவையின் பரிந்துரையுடன் தகுதி வாய்ந்த அதிகாரியினால் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்படும். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு உயர்கல்வி அமைச்சு ஊடாக தனது பரிந்துரையை ஜனாதிபதிக்கு முன்வைக்கும். 1978ஆம் ஆண்டின் 16ஆம் இலக்க பல்கலைக்கழக சட்டத்தின்படி ஜனாதிபதிக்குள்ள அதிகாரத்துக்கு அமைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே ஒருவரை தெரிவு செய்வார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு மீண்டும் விசா வழங்க மலேசிய நடவடிக்கை. வெளிநாட்டு தொழிலாளர்களை மீண்டும் நாட்டிற்குள் அனுமதிப்பதற்கு மலேசியா திட்டமிட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. கோவிட் 19 காரணமாக உலகிலுள்ள பல்வேறு நாடுகளில் வெளிநாட்டு தொழிலாளர்களை தொழிலில் இணைத்துக் கொள்ளும் நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு மீண்டும் விசா வழங்க மலேசியா நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி டிசம்பர் 31ஆம் தேதியின் பின்னர் மலேசிய அரசாங்கத்தால் இவ்வாறு விசா வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மலேசியாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிவித்துள்ளது. இந்த நெருக்கடியால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நடவடிக்கை முற்றிலும் முடங்கியுள்ள நிலையில் 1000கணக்கானோர் வேலைகளை இழந்துள்ளனர். அதுடன் பல்வேறு நாடுகளில் கோவிட் 19 நெருக்கடிக்குள் சிக்கியுள்ள இலங்கையர்கள் தற்போது விசேட விமான சேவையின் ஊடாக நாட்டுக்கு அழைத்து வரப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொள்ள தேவையான சட்ட அனுமதி பெற பிள்ளையான் தவறிவிட்டார். கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் அமைச்சு பதவியை பெற்றுக்கொள்ள நேற்றைய தினம் இடம்பெற்ற பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொள்ள தேவையான சட்ட அனுமதியை பெற தவறிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தெற்கு ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் ஜனாதிபதியை சந்தித்து தனது அமைச்சு பதவியை அவர் பெற்றுக்கொள்வார் என பிள்ளையானுக்கு நெருக்கமானவர்கள் கூறியுள்ளதாகவும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. தற்போது சிறையில் இருக்கும் பிள்ளையான் நடந்து முடிந்த பொது தேர்தலில் கிழக்கு மாகாணத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி சார்பில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் அமைச்சு பதவியை ஏற்றுக்கொள்வதற்காக நேற்றைய தினம் கண்டியில் நடைபெறும் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள பிள்ளையானுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் நேற்றைய நிகழ்வில் கலந்து கொள்ள தேவையான சட்ட அனுமதியை பெற்றுக்கொள்ள பிள்ளையான் தவறிவிட்டதாக கூறப்பட்டுள்ளது. இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பெர்ராசிங்கும் கொலை வழக்கில் பிள்ளையான் தற்போது சிறையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இரா சம்பந்தன், ரணில் உள்ளிட்டோருக்கு ஜனாதிபதி ஆணைக்குழுவில் முன்னிலையாக அழைப்பு.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்டோருக்கு ஜனாதிபதி ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 21ஆம் தேதி அரசியல் பழிவாங்கல் குறித்து ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இவர்களுடன் மங்கள சமர வீரர் பாண்டாலி சம்பிக்க ரணபக் சரத் பொன்சேகா அனுரகுமார திசாநாயக ரபூப் ககிம் உள்ளிட்ட மேலும் பலருக்கு இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. நாட்டில் மேலும் ஒருவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. எகிப்திலிருந்து நாடு திரும்பிய ஒருவருக்கு இவ்வாறு கோவிட் 19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2881 அதிகரித்துள்ளது. இதேவேளை தொற்றுக்குள்ளான 2638 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தொற்றுக்குள்ளானவர்களில் 232 பேர் தொடர்ந்தும் நாடு முழுவதும் உள்ள 9 வைத்தியசாலைகளில் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com